தமிழ் தாழ் வாழ்த்து பாடி இந்நிகழ்வை தொடங்கி வைத்த அகரத்தின் அரும்புகள் அன்பு தம்பி தங்கைகளுக்கு அகரத்தின் சார்பாக நன்றி கூறுவது 3ஆம் ஆண்டு பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் ஆல்பா கல்லூரியில் படிக்கும் உங்கள் நர்மதா. அடுத்தபடியாக நிகழ்ச்சியை சிறப்பிக்க போறவர் என்னோட துறை இல்லல்ல அவரோட துறை தான் நானும். கலைஞன், கல்வியாளன், உழவன், அறம் செய்ய விரும்பு என்பதுடன் பயிர் செய்ய பழகு என்று கூறி உழவன் என்ற அமைப்பை நிறுவிய கார்த்தி அண்ணா அவர்களை வரவேற்புரையாற்ற மேடை கலைக்கிறோம். மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு இந்த விழாவை வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து கவர் பண்ணிகிட்டு இருக்கிற மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். ஃபஸ்ட்டு பேசுகிறது எப்பவுமே ஒரு சிக்கலான விஷயம். இங்கே பேசி எனர்ஜி ஏற்றி விட்டால் தான் ஃபங்க்ஷன் அப்படியே ஓடும். நம்ம இப்போ இருக்கிற காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம்னு சொல்லலாம். இங்கே வந்து கல்வியோட முக்கியத்துவம் எல்லாருக்கும் தெரியுது, எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு நாளைக்கு 50 ரூபா 60 ரூபா சம்பாரிச்சா கூட அந்த காசை சேர்த்து வச்சு பிள்ளைய எப்படியாவது படிக்க வச்சிடணும்னு நினைக்கிறாங்க. கல்வி அவசியமாக இருக்குது. 70 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லை. ஏன்னா அங்கே வந்து 2 தடவை தான் மழையே பெய்யும், ராகி கம்பு தான் விளையும். அப்படி இருக்கிற ஊரில் வந்து ஒருத்தன் உயிரோடு இருந்தாலே பெரிய விஷயங்கிறப்ப கல்விங்கிறது நிச்சயமாக முக்கியமே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஊரில் பசங்க தான் 1-2 வார்த்தையாக எழுத கற்றுக்கிட்டோம், இல்லை வந்து கணக்கு போடவாத தெரிஞ்சுக்கணுன்னா அந்த தின்ன பள்ளிக்கூடம் இருக்கும், அங்கே வந்து ஊரில் பூஜை பண்ணுறவங்க தான் வந்து மண்ணை கோச்சி எழுத்து போட்டு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி 1-2 எழுத்து கற்றுக்கிட்டு அப்படி தான் ஆரம்பிக்க முடியும் கல்வின்னு தேவைப்பட்டால் கூட. அதுக்கப்புறம் அடுத்தது ஸ்கூல்னா இங்கே பக்கத்தில் ஸ்கூல் கிடையாது, ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி போய் ஓர் ஆசிரியர் பள்ளியாக இருக்கும், அவங்க முறையாக படித்தவங்களாக கூட இருக்க மாட்டாங்க. அப்புறம் திரும்ப மேல் பள்ளின்னு போகும்போது ஒரு ஸ்கூலில் ஒரு ஊரில் வந்து ஒரு 30 பசங்களை கொண்டு போய் விட்டால் 10வது வர்றதுக்குள்ளே ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. அந்த 10வது பாஸ் பண்ணுறது பார்த்தா ஒரு ஒரு ஆள் இருந்தால் பெரிய விஷயம். அப்படி ஒரே ஒரு பையன் பாஸ் பண்ணுறான். அந்த பையன் பாஸ் பண்ணதுக்கப்புறமா மேல் படிப்பு படிக்கணுன்னா வந்து யாராவது உதவி பண்ணணும், வீட்டில் உதவி பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, கல்வியே முக்கியம் இல்லைங்கிறப்ப யார் படிக்க வைப்பாங்க? சரி, இந்த பையன் ஒரு 11-12 படிக்கட்டும்னு வீட்டில் கொஞ்சமாவது புஷ் பண்ணி விட்டா அப்போ அக்காவோட படிப்பை நிறுத்த வேண்டியதாக இருக்குது. பொம்பளை பிள்ளை படிப்பை நிறுத்தினா ஒரு பையன் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு. அப்போ இதுக்கு மேலே வாழ்க்கையில் எங்கேயாவது போகணும், நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டால் உதவி பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. அப்போ வந்து என்னை யாராவது படிக்க வச்சா நான் வாழ்க்கை பூரா அவங்களுக்கு அடிமையாக இருந்துடுறேன் அப்படின்னு லெட்டர்லாம் எழுதி வைக்கிற அளவுக்கு ஒரு பையன் போய் அதுக்கப்புறம் எங்கிருந்தோ வந்து ஒரு சொந்தக்காரர் ஒரு மாமா படிக்க வைக்கிறாரு. மாதம் 80 ரூபா கையில் வச்சுக்கிட்டு ஒரு 6 வருஷம் எல்லோரும் இன்ஜினியரிங் டாக்டர்னு படித்தா நான் படம் வரைகிறது தான் படிக்க முடியும். ஏன்னா நமக்கு என்ன பிடிக்குதோ அதை சரியாக அதை பண்ணாது தான் அதை ரொம்ப சிறப்பாக பண்ண முடியுங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ தான் அதை வந்து அதில் பெரிய அளவும் வர முடியுது. அப்படி படித்து முடித்து வெளியே வரும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது, ஒரு பையன் படிச்சுட்டான்னா அதுக்கப்புறம் அவன் தலைமுறையாக நல்லா இருக்குன்றது. ஒரு குடும்பம் இல்லை, அவன் தலைமுறையாக நல்லா இருக்குங்கிறது தெரியுது. அப்படி அப்பா வந்து படித்து சென்னைக்கு வந்திருக்காரு, அவர் ஒரு மாமா படிக்க வச்சுருக்காரு. ஸோ கல்வியை கொடுத்தோம்னா அதை விட பெரிய செல்வம் எதுவுமே இல்லை. அது ஒன்று கையில் இருந்தால் போதும், ஒரு தலைமுறையே மேலே வந்துடும்னா அதுக்கு இந்த தலைமுறை தான் உதாரணம், எல்லாருமே உதாரணம் அதுக்கு. ஸோ கல்வி முக்கியம் அப்படின்னு அப்பா முடிவு பண்ணி அவரோட 100வது படம் விழாவில் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டதான் வந்து சிவகுமார் கல்வி அறக்கட்டளை. 1979 ஆரம்பித்து 80லேருந்து பரிசு வழங்கிட்டுருக்காங்க. நல்லா படிக்கிற பசங்க, 12th ஸ்டாண்டர்டில் படிக்கிற பசங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 பசங்களுக்கு விருதுன்னு ஆரம்பித்தது. அது வந்து ஒரு பெரிய தொகை இல்லைனாலும் எல்லாருமே வந்து வருஷம் வருஷம் அதை வாங்கிக்கிட்டாங்க. அப்போ அப்பா கூட வந்து நம்ம ராவங்கல் இருந்தார், அப்புறம் வீரன் மாமா இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே சேர்ந்து ஆரம்பித்த ஒரு விஷயம் கண்டினியூஸாக 25 இயர்ஸ் நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அகரத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ அது 44வது வருஷம், தொடர்ந்து 44 வருஷம் இந்த விழா நடந்துகிட்டே இருக்குங்கிறது பெரிய மகிழ்ச்சி. முதல்ல வந்து எக்ஸாமில் அதிக மார்க் வாங்கினா பசங்களுக்கு மட்டுமே கொடுத்துட்டு இருந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறமா அகரம் ஆரம்பிச்சதுக்கப்புறமா நமக்கு இன்னும் அறிவு கண் திறக்குதுன்னு சொல்லலாம். எந்த இடத்துலேருந்து ஒரு பையன் படிக்கிறான், எந்த இடத்துலேருந்து அவனுக்கு அந்த மார்க் வாங்க முடியுது அப்படிங்கிறது இங்கே ரொம்ப அவசியமாக இருக்குது. மெட்ராஸில் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் ஒரு டியூஷன் வச்சு ஒரு பையன் மார்க் வாங்குறதுக்கும் ஒரு சின்ன ஊரில் ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து போய் இன்னொரு கதையெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், மலை மேலேருந்து கீழே இறங்கி வந்து அதுக்கப்புறம் 4 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு போகணும், படித்து முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸ் முடிச்சுட்டு வந்தால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா கூட ஊருக்கு வீட்டுக்கு போக முடியாது, வீட்டில் யாராவது ஒரு ஊருக்குள்ளே கீழே இருக்கிற ஊரில் ஒரு திண்ணையில் படுத்துக்கணும், ஏன்னா மேலே போனால் யானை கரடி வந்துடும். ஆனால் அதை தாண்டி ஒரு பிள்ளை படிக்குது, படித்து முடிச்சு வந்து இங்கே நர்ஸ் ஆகுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. ஸோ வந்து இவ்வளோ விஷயங்களை தாண்டி ஒருத்தங்க கல்வி கிடைக்குது, கல்வியில் வந்து பெரியாளாக வர்றாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சாதனை அதை விட முக்கியம் பெரிய விஷயமா இருக்குது. மெட்ராஸில் படித்து ஒருத்தர் 100 மார்க் வாங்குறக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்து ஒரு பையன் 50 மார்க் வாங்குறதுக்கும் ஈக்குவலே பண்ண முடியாது. 50 மார்க் ரொம்ப ரொம்ப விலைமதிப்பற்றது. ஸோ அந்த மாதிரி பசங்களை தேர்ந்தெடுத்து
அவங்களுக்கு பரிசளிக்கணும் அப்படின்னு மாற்றுச்சு. அதில் வந்து இலங்கையிலேருந்து வர நம்ம சகோதரர்களுடைய பசங்களையும் அது சேர்த்துருக்கு. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த தொகையோ இந்த ஊக்கமோ வந்து நான் கூட இருக்கேன்னு கையை பிடிச்சி சொல்கிறது மட்டும்தான், அந்த தொகை மட்டும் கிடையாது. நம்பிக்கை இல்லாமல் இருக்காதிங்க, நீங்கள் நினச்சது உங்கள் கை சேரும், அதை நோக்கி போயிட்டே இருங்க. பயப்படவே பயப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, எதை வேணாலும் சந்திக்க முடியும், சாதிக்க முடியும். அதே சமயத்தில் உங்களோட கவனத்தை சிதறாமல் பார்த்துக்குங்க. இங்கே கவனத்தை சிதறடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நாங்களாம் காலேஜ் படித்து வரும்போது ஒரு சில விஷயங்கள் இருக்கும், இப்போ சிதறடிக்கிற விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது. அதில் சிதறடிக்காமல் வந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு தம்பி தங்கைகள் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். இப்போ என்னால் அவ்வளோ டைம் செலவு பண்ண முடியறதில்ல. ஆனால் ஆரம்பத்தில் நான் பார்த்துருக்கேன், ஊர்லேருந்து வர்றப்ப எப்படி பயந்து வருவாங்க, அதுக்கப்புறம் இங்கே மேடையில் பிச்சு உதருவாங்க. அண்ட் அதே மாதிரி தமிழ் ஆர்வம் வந்து இங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சிட்டியில் படிக்கிற பசங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் கிராமத்துலேருந்து வர்ற பசங்க எல்லாரும் கவிதை எழுதுவாங்க. ஒவ்வொரு வாட்டியும் ஜெயஸ்ரீட்ட சொல்லி பராமப்படுவேன், எல்லாரும் கவிதை எழுதுறானுங்க, அநியாயமாக இருக்கு அப்படின்னு. அந்த தமிழ் ஆர்வமும் வாழ்க்கை மேலே இருக்கிற உற்சாகமும் வந்து இங்கே குறைஞ்சதே கிடையாது. அந்த வகையில் இந்த விழாவுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து இங்கே பங்கெடுத்துக்கிட்டு கல்வியோடைய அவசியத்தை மறுபடியும் சொல்கிறது இருக்கு இல்லையா, மறுபடியும் மறுபடியும் முக்கியம்னு ஞாபகப்படுத்துறதா மிக அவசியமாக இருக்குது. ஸோ இந்த விழாவுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். நன்றி. கல்வியின் முக்கியத்துவத்தை கூறி வரவேற்புரையாற்றிய கார்த்தி